இதுவரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து வந்ததே கிடையாது. ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை விட்டு நிறைய வீரர்கள் வந்து வெளியேறது நினச்சா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சுரேஷ் ரெய்னாவும் வந்து வரல, அதுக்கப்புறம் ஹர்பஜன் சிங்கும் வந்து களமிறங்கலை. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வந்து மிகப்பெரிய ஏமாற்றமாக வந்து இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் நடந்த போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து தோல்வியை வந்து கண்டது. ஸோ இந்த போட்டியில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டுவேன் பிரேவோ அவர்களுக்கு கையில வந்து பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனால வந்து இவரால் இனிமேட்டு வரக்கூடிய எந்த ஒரு போட்டியிலுமே விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே கமிட்டி அஃபீஷியலாக வந்து சொல்லிட்டாங்க. கையில வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பயங்கரமான காயம் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனால இவர் வந்து இது குணமடைகிறதுக்கே வந்து 2-3 வாரத்துக்கு மேலே ஆகும். ஸோ இதுக்கு நடுவில் வந்து இவருக்கு கண்டிப்பாக வந்து வாய்ப்பு வந்து சென்னை அணியில் வந்து கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு நிஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து டுவேன் பிராவோ சிஎஸ்கே அணிக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு வீரர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இக்கட்டான நிலைமையெல்லாம் வந்து டுவேன் பிராவோவோட பவுலிங்காலையும் பேட்டிங்காலையும் நம்மளையே வந்து மரல வச்சிருக்காரு. ஆனால் இந்த மாதிரி ஒரு வீரர் வந்து இப்போ பாதிலேயே விட்டு போகிறது நினச்சா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இவர் வந்து அடுத்த வருஷம் ஐபிஎல் தான் இதோட விளையாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். பட் வெயிட் பண்ணி பார்ப்போம், ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு மூலியமாக மறுபடியும் ரிட்டர்ன் கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.